மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 5.2 இரண்டாவது கணக்குறை வரை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகளா என ஆராய்க. இப்போ நமக்கு மொத்தம் 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 3 புள்ளிக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்க போகிறோம். முதல் புள்ளியை ஏன்னு வைக்க போகிறோம். ஏங்கிறது என்னது அப்படின்னா 7, -2. ரெண்டாவது புள்ளிக்கு பேர் பின்னு வைக்க போகிறோம். பிங்கிற புள்ளி 5.1. மூன்றாவது புள்ளிக்கு பேர் சீன்னு வைக்க போகிறோம். 3.4. சரிங்களா. இப்போ இந்த 3 புள்ளியினுடைய தொலைவு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எதோட தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏபியோட தொலைவு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். இதோட தொலைவு ஏபியோட தொலைவு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது அப்படின்னா x2 - x1² + y2 - y1² இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோம்? ஏபி தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏங்கிற புள்ளி எடுத்துருதுங்க. ஏங்கிற புள்ளி என்னது? 7, -2. அடுத்து என்ன புள்ளி? பிங்கிற புள்ளி எடுத்துருதுங்க. பிங்கிற புள்ளி என்னது? 5.1. நமக்கு தெரியும் ஒரு புள்ளினா முதல்ல உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். நம்ம 2 புள்ளி எடுத்திருக்கிறதுனால 7 உள்ளது x1, இது y1. பியில் உள்ளது x2, இது y2. இது அப்படியே ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்ளை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம். அப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு ரூட் போட்டுக்கோங்க. எக்ஸ்டூங்கிறது என்ன பாருக்கு? 5 தானே x2, ஸோ 5 எழுதுங்க. அடுத்து ஃபார்முலா என்ன இருக்கு? மைனஸ் என்ன? 1 x1 x1ங்கிறது என்னது? 7² + y2 y2ங்கிறது என்னது? 1. அடுத்து ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ். அடுத்து என்ன? 1 y1 y1ங்கிறது என்னது? -2² இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்கும்போது ப்ராக்கெட்டுக்கு உள்ளக போகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எதா மாறிடும் அப்படின்னா நமக்கு அது அங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது எப்படி எடுத்தப்படுது அப்படின்னா ரூட், இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா -2² + இந்த மைனஸ் சொல்லும்போது எதா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ என்ன வரும்? 1 + 2 மாறிடும். 1ஐயும் 2ஐயும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3² புரியுதுலப்பா. மைனஸ் உள்ளே போகும்போது எதா மாறிடும்? -2 + 2 மாறிடும். ஸோ 1ஐயும் 2ஐயும் கூட்டிங்கன்னா இங்கே 3. சரிங்களா. இப்போ இங்கே என்ன இருக்குது? -2² தானே. இப்போ ஸ்கொயர்னால 2 தடவை போடணும். -2னால -2 × -2 -2 - -2 + 2 = 4. இப்போ இங்கே என்ன வரும்? -2² பண்ணிங்கன்னா 4. இங்கே என்ன இருக்குது? 3² இப்போ ஸ்கொயர்னால 2 - 3 எத்தனை தடவை பண்ணணும்? 2 தடவை போடணும். 3 × 3 3 எவ்வளோ அப்படின்னா 9. ஸோ இங்கே +9. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டிங்க நமக்கு என்ன போகிறது? √13 கிடைக்கும். அப்போ ஏபியினுடைய தொலைவு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா √13 கிடைச்சிருக்கு. அடுத்து எதனோட தொலைவு கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? பிசி கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன புள்ளி எடுத்துருதுங்க அப்படின்னா பிங்கிற புள்ளியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. பிங்கிற புள்ளி என்னதுப்பா? 5.1. 5.1. அடுத்ததா சிங்கிற புள்ளி எடுத்துருதுங்க. சிங்கிற புள்ளி என்னது அப்படின்னா 3.4. சிங்கிறது 3.4. ஓகேவா? இதை நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். பிசியினுடைய தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல உள்ள புள்ளி தான் என்னது அப்படின்னா x1 y1, ரெண்டாவது உள்ள புள்ளி x2 y2. சரிங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிசியினுடைய தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? x2 - x1² + y2 - y1² சரிங்களா. இப்போ ஃபார்முலா அப்படி நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். இப்போ பாருங்கள் √x2 என்ன பாருக்கு? 3 இருக்கா? 3. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ். அடுத்து x1னா x1ங்கிறது என்னது? 5² + y2 y2ங்கிறது என்னதுப்பா? 4. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ். y1ங்கிறது என்னதுப்பா? 1² சரிங்களா. இப்போ கழிச்சிடலாமா?
மூணுல இருந்து மைனஸ் செஞ்ச கழிச்சிங்க அப்படின்னா மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர். ஏன் சார் மைனஸ் ரெண்டு அப்படின்னா பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு, அதாவது அஞ்சு பக்கத்துல மைனஸ் இருக்கு. ஸோ இதான் பெரிய நம்பர், அதனால கழிக்கும் போது பெரிய நம்பருக்குள்ள தான் போடணும். அதான் மைனஸ் ரெண்டு போட்டிருக்கேன். பிளஸ் நாளையும் ஒன்றையும் கழிச்சிங்கன்னா என்னது அப்படின்னா மூணு ஹோல் ஸ்கொயர். பாடத்தப்ப நினைச்சு போறோம் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் தானே. இப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ரெண்டு ரெண்டா நாலு. இதுக்கு ஆன்சர் என்னது நாலு பிளஸ் மூணு ஸ்கொயர்டா. இப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு, மூணா எவ்வளவுப்பா ஒன்பது. இப்போ இந்த நாலையும் ஒன்பதையும் கூட்டுங்க, கூட்டிங்கன்னா என்ன வரும் பதிமூணு. இப்போ நமக்கு பிசிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பிசிக்கு ஆன்சர் பதிமூணு. அடுத்து எது இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சோம், அடுத்து பிசி கண்டுபிடிச்சோம், இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் சிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ சிங்கிற புள்ளியமும் ஏங்கிற புள்ளியமும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். சிங்கிற புள்ளியமும் ஏங்கிற புள்ளியும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா எடுத்து எழுதிட்டோம். இப்போ முதல் புள்ளி என்னது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன். ரெண்டாவது புள்ளி எக்ஸ் டூ, இது என்னது அப்படின்னா ஒய் டூ. சரிங்களா, ஜஸ்ட் இது நினைச்சு போகிறோம் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான். எக்ஸ் டூ தானே, எக்ஸ் டூ இருக்கிறது என்ன இருக்கு நமக்கு இங்கே ஏழு, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் ஒன்னா, எக்ஸ் ஒன் இருக்கிறது என்ன இருக்கு மூணு ஹோல் ஸ்கொயர். பிளஸ் ஒய் டூ தானே, ஒய் டூ எடுத்து என்ன இருக்கு மைனஸ் ரெண்டு, அடுத்து ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் ஒன், ஒய் ஒன் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நாலு இருக்கு. அப்போ என்ன ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க என்ன செய்ய போறோம், ஏழுல இருந்து மூணு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கழிக்க போறீங்க. ஏழுல இருந்து மூணு கழிச்சு என்ன வரும் நாலு ஹோல் ஸ்கொயர். பிளஸ் இங்க மைனஸ் ரெண்டு, இங்க மைனஸ் நாலு, ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம், இங்க நாலு ஸ்கொயர் தானே, நாலு ஸ்கொயர்னா நாலு, நாலு ஸ்கொயர் தானே. இப்போ நாலு இன்ட்டு நாலு, இப்போ நானாங்க எவ்வளவு அப்படின்னா பதினாறுன்னு எழுதுவீங்க. ஸோ இங்க என்ன வரும் பதினாறு. பிளஸ் இங்க என்ன பாருக்கு மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர். மைனஸ் ஆறு எத்தனை எழுதணும் ரெண்டு எழுதணும், மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆறு ஆறா எவ்வளவுப்பா முப்பத்தி ஆறு. இப்போ பாருங்க இங்க என்ன இருக்கு, பதினாறையும் முப்பத்தாறையும் கூட்டினீங்க எவ்வளோன்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும். ஸோ ஐம்பத்தி ரெண்டை நம்ம நாலா வகுத்தல போட போகிறோம். சரிங்களா, ஐம்பத்தி ரெண்டை ரெண்டால வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இருபத்தி ஆறு வரும். திரும்ப இந்த இருபத்தி ஆறை ரெண்டால வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு பதிமூன்று வரும். சரிங்களா, அப்போ நம்ம ஐம்பத்தி ரெண்டை எப்படி எழுதிக்கலாம், ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பதிமூணு எழுதிக்கலாமா. ரூட் வந்தாலே ஜோடி ஜோடியாக எழுதுவோம், இந்த ரெண்டு ஜோடியும் சேர்த்து ஒரே இதாக எழுதலாமா. அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு எப்படி எழுதலாம், ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த பதிமூணை தனியாக ரூட்டில் எழுதுறேன். சரிங்களா, இப்போ இந்த ஸ்கொயர்டு ரூட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் எனக்கு என்ன இருக்குப்பா ரெண்டு ரூட் பதிமூணு கிடைச்சிருக்கு, என்னுடைய மதிப்பு சிஏவினுடைய மதிப்பு கிடைச்சிருக்கு. நம்ம மூணு இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்ச மதிப்பை இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புரியணும் அப்படிங்கிறனால இங்கே ஃபஸ்ட் நான் எடுத்து இங்கே எழுத போகிறேன். எடுத்து எழுதியாச்சப்பா, நம்ம கணக்கில் என்னப்பா கேட்டிருக்காங்க இது ஒரு கோடமை புள்ளிகளான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கோடமை புள்ளினா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு அளவை கூட்டும் போது நமக்கு மூணாவதாக இருக்கக்கூடிய அளவு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதான் நமக்கு என்னது அப்படின்னா ஒரே கோட்டில் அமையக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க இந்த ஏபியில ரூட் பதிமூணு, முன்னாடி எதுவுமே இல்லாட்டா எனக்கு அர்த்தம் ஒன்று இருக்குதா அர்த்தம். பிசியில ரூட் பதிமூணு, முன்னாடி எதுவுமே இல்லாட்டா எனக்கு அர்த்தம் ஒன்று இருக்குதா அர்த்தம். ஒன்னே ஒன்றே கூட்டுங்க ரெண்டு ரூட் பதிமூணு, மூணாவது புள்ளி கிடைச்சிருச்சா. அப்போ இது எதுலமையும் ஒரே கோட்டில் அமையக்கூடிய புள்ளிகள். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சிஏ ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி. சிஏங்கிறது என்னது ரெண்டு ரூட் பதிமூணு ஈக்குவல் டு ஏபிங்கிறது என்னது ஒன்று ரூட் பதிமூணு பிளஸ் பிசிங்கிறது என்னது ஒன்று ரூட் பதிமூணு. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்றையும் கூட்டினீங்கன்னா ரெண்டு இந்த ஒரு ரூட் பதிமூணை காமனாக எடுத்து போட்டணும். அவ்வளோ ரெண்டு சேமாக வந்துருச்சா, அப்போ இதுலமையும் ஒரே நேர்கோட்டில் அமையும் எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ எடுத்து எழுதிருங்க, எழுதியாச்சுன்னா
ஃபஸ்ட் இது முடிஞ்சது, இப்போ செகண்ட் சம் இதுலேயோ இந்த மூணு புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையமானு பார்க்க போகிறோம். இப்போ புள்ளிக்கு பேர் வைக்க போகிறோம். முதல் புள்ளி என்னது ஏன்னு வைப்போம், ரெண்டாவது புள்ளி நம்ம என்ன வைப்போம் பின்னு வைப்போம், மூன்றாவது புள்ளி என்ன வைப்போம் அப்படின்னா சின்னு வைப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏபியினுடைய தொலைவு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிற புள்ளி எழுதுங்க, ஏங்கிற புள்ளி என்னது ஏக்கமாக மைனஸ் ரெண்டு, அடுத்து பிங்கிற புள்ளி எழுதுங்க ஏக்கமாக மூணு. நமக்கு தெரியும் முதல் புள்ளி தான் என்னது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ரெண்டாவது புள்ளி என்னது எக்ஸ் டூ ஒய் டூ. இப்போ தொலைவுக்கு உண்டான ஃபார்மை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஃபஸ்ட் எதோட தொலைவு பார்க்க போகிறோம், ஏபியோட தொலைவு பார்க்க போகிறோம். தொலைவுக்கு உண்டான ஃபார்முலா தெரியும்ல, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம், வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா. எக்ஸ் டூ, எக்ஸ் டூங்கிறது என்னதுப்பா ஏ, மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன்ங்கிறது என்னது ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ, ஒய் டூங்கிறது என்னதுப்பா மூணு. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் ஒன்ங்கிறது என்னதுப்பா மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் போட்டச்சா. இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடம் நமக்கு என்ன வரும் ஜீரோன்னு வரும். ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எதா மாறிடும் அப்படின்னா ப்ளஸ் தான் மாறிடும். ஸோ இந்த மைனஸ் ரெண்டு எதா மாறிடும் ப்ளஸ் ரெண்டாக மாறிடும். ஸோ மூணையும் ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது ரூட் அஞ்சு ஸ்கொயர்டுன்னு வருது. இப்போ எது எதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஏபியினுடைய மதிப்பு நமக்கு என்ன இருக்கு வெறுமனை நமக்கு அஞ்சுன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து கண்டிப்போம் பிசி கண்டுபிடிப்போமா. இப்போ ஃபர்ஸ்ட் எழுதும் பிங்கிற புள்ளியவும் சிங்கிற புள்ளியவும் எடுத்து எழுதி கொடுவோம். எடுத்து எழுதிக்கலாமாப்பா. இப்போ முதல்ல உள்ள புள்ளி தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ரெண்டாவது உள்ள புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ. ஃபார்முலாவில் ஜஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை மட்டும்தான் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ எக்ஸ் டூ, எக்ஸ் டூங்கிறது என்ன இருக்கு ஏ, ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன்னது ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ, ஒய் டூங்கிறது என்னதுன்னா ஜீரோ, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் ஒன்னுங்கிறது என்னது அப்படின்னா மூணு ஹோல் ஸ்கொயர். சரியாப்பா, இப்போ பாருங்கள் ஏவையும் ஏவையும் என்ன செய்யும் அப்படின்னா கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜீரோ வரும் ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன வரும் மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு ரூட் ஜீரோ வச்சு எதை கூப்பிட்டாலும் ஆன்சர் அது தான். ஸோ மைனஸ் மூணு ஸ்கொயர். இப்போ மைனஸ் மூணு ஸ்கொயர்னா மைனஸ் மூணு எத்தனை போடணும், ரெண்டு தடவை போடணும், மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணாக எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன்பது. நமக்கு ஆன்சர் என்ன போகிறது ரூட் ஒன்பதுன்னு வருது. இந்த நம்ம ஒன்பதை எப்படி எழுதலாம், மூணு ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா. ஸோ ஒன்பது எப்படி எழுதலாம், மூணு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிசியினுடைய மதிப்பு எனக்கு என்ன வரும் அப்படின்னா மூன்று அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து கண்டுபிடிக்கிறோம் சிஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதை எடுத்து எழுதிக்கோங்க, எடுத்து எழுதியாச்சா. இதில் இப்போ முதல்ல உள்ளது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ரெண்டாவது புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ. ஃபார்முலாவில் ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்ளை தான் பண்ண போகிறோம். எக்ஸ் டூ, எக்ஸ் டூங்கிறது என்னதுப்பா ஏ, மைனஸ் எக்ஸ் ஒன்னுங்கிறது என்னதுப்பா ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ, ஒய் டூங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் ஒன்னுங்கிறது என்னதுப்பா ஜீரோ ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ ப்ளஸ் ஏவு மைனஸ் ஏவு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல கேட்டோம் ஜீரோ இருக்கதா இருக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் எப்படி எழுதலாம், மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டா நாலு. ஸோ இது எப்படி எழுதலாம், நாலுன்னு எழுதலாமா. இந்த நாலு நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ இந்த ஸ்கொயர்டு ரூட் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ சிஏக்கு மதிப்பு என்னது அப்படின்னா ரெண்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூணு புள்ளிகளுக்கு இடையோட தொலைவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்து எழுத போகிறோம். எடுத்து எழுதியாச்சப்பா. ஒரு உடைமை புள்ளினா என்ன போகிறதா, ஏதாவது ரெண்டு அளவை கூட்டும் போது
நமக்கு மூணாவதுடைய அளவுடைய மதிப்பு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அதான் என்னது அப்படின்னா ஒரு கோடமை புள்ளிகள். இப்ப பாருங்க, இந்த மூணையும் ரெண்டையும் கூட்டி நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, அஞ்சு கிடைச்சிருச்சு. அப்ப மூன்றாவது அளவு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது ஒரு கோடமை புள்ளி. சோ நம்ம எப்படி எடுத்துனோம் அப்படின்னா, ஏபி ஈக்குவல் டு பிசி பிளஸ் சிஏ. ஏபியோட மதிப்பு என்னதுப்பா அஞ்சு, ஈக்குவல் டு பிசியோட மதிப்பு என்னது மூணு, பிளஸ் சிஏடைய மதிப்பு என்னது ரெண்டு. அஞ்சு ஈக்குவல் டு மூணு ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைச்சிருச்சு, அஞ்சு கிடைச்சிருச்சா. அப்ப அது என்ன புள்ளி, ஒரு கோடமை புள்ளி. இதை எடுத்து எழுதிருங்க. எடுத்து எழுதியாச்சு அப்படின்னா இந்த சம் முடிந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching, students.